ஹேகாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிவா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்கப் அண்டர் 200 ருபீஸ் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ 200 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இந்த லுக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மேக்கப் அண்டர் 150, மேக்கப் அண்டர் 100, மேக்கப் அண்டர் 50 இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். Hey guys, so first வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்கின் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் வைப்ஸோட சாஃப்ரான் நரிஷிங் டே க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப கம்மியாக வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மேக்கப் லுக்கு வந்து ஒரு டே டைம் மேக்கப் லுக்கு. நீங்கள் எவ்வளோ நல்லா வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ச்சரைஸ் பண்ணிக்கிறீங்களோ, ஒரு டே க்ரீம் இல்லாட்டி ஏதாவது மாய்ச்சரைசர் வச்சு உங்கள் ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு வந்து மேக்கப் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்போவுமே வந்து ஒரு டே க்ரீம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் வந்து போடுங்க. அப்போ தான் நல்லா வந்து செட் ஆயிருக்கும். இந்த டே க்ரீமோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 180 ருபீஸ் 50 கிராம்ஸ். பட் அது வந்து நம்மளுக்கு ஒரு 90 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த டே க்ரீம் வந்து கிடைக்கும் ஆஃபரில் வாங்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 300 ருபீஸ். பட் எனக்கு வந்து அமேசானில் இந்த ப்ரைமர் ப்ளஸ் இந்த மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 400 ருபீஸ்க்கு கிடைச்சிது. நான் முன்னாடி வந்து அமேசான் போட்டிருந்தேன். இப்போ மேக்கப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிளைட் ஆகும். என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் வைப் ப்ளஸோட ரோஸு ப்ளஸ் கேரட் 24K கோல்டு ஆயில். இந்த ஆயில் வந்து ரோஸிப்பும் கேரட் சீடும் இருக்கிறதுனால நீங்கள் டே டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த சீரம் ஆயில்ஸ்லாம் வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு க்ளோயி மேக்கப் டுட்டோரியல் வந்து பார்க்க போகிறோம். அதனால வந்து இந்த ஆயில வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்து எது எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லாக்மியோட இன்விசிபிள் ஃபினிஷ் இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனும் இந்த ஆயிலும் சேர்த்து இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து எடுத்துகிட்டு இதில் சரியாக வந்து 1 ட்ராப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 or 2 ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சுக்கலாம். இந்த க்ளோயி மேக்கப் வந்து ட்ரை ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆயிலி ஸ்கின் விட. இந்த ஆயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிளாக் ஆகி பிம்பிள் அந்த மாதிரிலாம் வந்து வரதில்லை. இது வந்து டே டைம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டிங்க்கு இந்த பூனா ஸ்டோர் ப்ரஷஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து மேக்கப் ப்ரஷ் இனியும் வந்து கேட்குறீங்க. இதுக்கு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து இப்போது ஐகார்டில் இன்சர்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகுது பாருங்கள். கஷ்டமே இல்லை, இப்படிங்கிறக்குள்ளே பிளெண்ட் ஆகுது. நீங்கள் உங்கள் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது கரெக்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக கரெக்டர்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அவ்வளோ கரெக்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ சூப்பராக வந்து பிளெண்ட் ஆயிடுச்சு. இது எதனால் இவ்வளோ ஈஸியாக பிளெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரைமர்னால, இன்னொன்று வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த என்மேபேயோட ரன் அவே ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து ஃபவுண்டேஷனாக கன்சீலராக இல்லை கலர் கரெக்டராக வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் மாதிரி வரும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் நான் வந்து இப்போது கன்சீலராக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷேட் நம்பர் பார்த்தோன்னா 04. இது வந்து ஒரு நியூட்ரல் ஷேடு, கொஞ்சம் லைட்டரான ஷேடு. ஸோ நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன் என்னோடய ஃபேஸை. எப்பவுமே வந்து இந்த சென்டர் ஆஃப் த ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சுட்டே கொஞ்சம் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சென்டர் ஆஃப் த ஃபேஸ் வந்து நல்லாவே ஹைலைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் மெபிலினோட சூப்பர் ஃப்ரெஷ் காம்பாக்ட் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த பவுடர் வச்சு செட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கும், எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின்னுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ் மேக்கப் வந்து முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ்க்கு வந்து போகலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மியூசிக் ஃபில்லர் ஐப்ரோ ப்ளஸ் ஐலைனர் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரஷ் இப்படி கொடுக்குறாங்க, அது தவிர வந்து நம்மளுக்கு ரெண்டு பாக்ஸ் இருக்குது. இதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா பிளாக் கலரு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ப்ரௌனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு பவுடர் இருக்கும், கீழே வந்து நம்மளுக்கு ஜெல் இருக்கும். இது இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஜெல் இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த மியூசிக் ஃப்ளார் பிராண்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த பிளாக் கலர் அதே மாதிரி இந்த ப்ரௌன் கலர் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ இன்றைக்கி வந்து இந்த பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த ஜெல்லும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஜெல் வந்து நீங்கள் ஐலைனருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி உங்கள் ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பழைய டியூட்டோரியல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஜெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு, இது ரொம்ப க்ளீன் லுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் கன்சீலர் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் ஓகே தான். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, என்னோட ஐஸ்க்கு வந்து இப்போ வந்து நான் ப்ரைமர் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கன்சீலர் போட்டுக்க போகிறேன். இப்போ மோஸ்ட்லி பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், நம்மளோட ஸ்கின் டோன் அளவுக்கு கலர் வந்து இங்கே இருக்காது, கண்டிப்பாக அதை விட ஒரு 2-3 ஷேட்ஸ் வந்து டார்க்காக தான் இருக்கும். நம்ம இங்கே வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரைட்டான கன்சீலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஐஷேடோஸ் போட்டோம்னா ரொம்ப அழகாக வந்து தெரியும். ஸோ நான் இப்போ இதே NYBY கன்சீலரே வந்து நான் நிறையா வந்து இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து பர்ஃபெக்டாக இல்லாட்டியும் நீங்கள் ஒரு அளவுக்கு வந்து கன்சீலர் இங்கே அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஸ்கின் மாதிரி இங்கே பர்ஃபெக்ட் கலரில் வராது, கொஞ்சம் ஆஷியாக தான் தெரியும், பட் ஸ்டில் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதே காம்பாக்ட் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிட்டு போகிறேன். ஐஷேடோஸ்க்கு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இன்றைக்கி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. NYBY ஐஷேடோஸ் வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ இதோட ஸ்வாட்சஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து Queen 7 அப்படிங்கிற ஒரு ஷேடு. இது வந்து ஒரு லைட்டான பிங்கிஷ் ஆரஞ்சிஷ், ரொம்ப லைட்டான கலர். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பார்க் 12. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரே கலர், இந்த கிரே கலர்லேயே வந்து ஷிம்மர்ஸும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஷேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து Madison Square 2. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ், ஒரு க்ரீனிஷ் மில்ட்ரி ஆர்மி கலரு. ஸோ இதுலேயும் வந்து ஷிம்மர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா Brooklyn 6. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்ம் கலர், ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு, இதுலேயும் ஷிம்மர்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக கமிஷ ப்ரௌன் கலர் ஷேடு எடுத்துகிட்டு நான் இப்போது என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் பார்க் 12 அப்படிங்கிற ஒரு ஷேடு வந்து எடுத்துகிட்டு நம்ம அவுட்டர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐஷேடோஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன். ரொம்பவே பிக்மெண்டடாக இருக்குது, குறையே சொல்ல முடியாது கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் கார்னர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு Queen 7 அப்படிங்கிற ஒரு ஷேடு எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்து நான் கொஞ்சம் வந்து அப்படியே ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டு நான் என்னோட ஐப்ரோஸையும் நல்லா ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த NYBY ஐஷேடோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 125 ருபீஸ் ஒரு பாட்டு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேக் விற்கியோட பேடாஸ் ஐலைனர் வித் அப்கிரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஒரு லிக்விட் ஐலைனர். இப்போ வந்து ஒரு நல்ல திக்கான விங் ஐலைனர் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல திக் கோட்டிங் மஸ்காரா வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ப்ளூ ஹெவன் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேக் விற்கியோட பேடஸ் காஜல் வந்து எடுத்துக்கிறேன். இந்த காஜல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் வந்து இதோட ஒரு 2-3 வீடியோஸில் சொல்லிட்டேன். ஸோ இது என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஜஸ்ட் அவுட்டர் கார்னரில் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். இன்னர் கார்னர் கொடுக்குறேன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லுக்குக்கு ஜஸ்ட் ஹாஃப் ரிங் தான் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஐ மேக்கப் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இந்த ப்ளூ ஹெவனோட ப்ரான்சர் வந்து ஒன்று எடுத்துக்க போகிறேன். இதோட ஷேடு வந்து பார்த்தோம்னா ப்ளூ ஹெவன் டைமண்ட் ப்ளஷ் ஆன் 502 அப்படிங்கிற ஒரு ஷேடு.
இந்த ஷேடு வந்து ஒரு நல்ல ப்ரான்சரு. ஸோ இன்றைக்கி நான் இந்த ப்ளஷ்ஷு ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் ஆல்ரெடி ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக்கு நம்ம NYBE லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஷேட் நம்பர் 28. இந்த லிப் ஷேட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது கரெக்டான அமௌண்ட்டு பிங்க்கும் ப்ரௌனும் கலந்து ஒரு பியூட்டிஃபுல் நியூட் ஷேடு. ஃபைனலாக வந்து இந்த ப்ளூ ஹெவன் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நம்ம மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபினிஷ்டு மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் ஏதாவது பார்ட்டிஸ்க்கு, ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு வேணால் நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம். இது வந்து ஒரு நியூட்ரல் லுக், அதனால் எல்லா கலர் சாரீஸ் அண்டு சல்வார்ஸ்க்கு இது சூட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற பிரச்சனை, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அது ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ அண்டில் வி மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, சீ யூ, டேக் கேர், பை பை.